உங்களுக்காக அவரே சாபமானதுனால அங்க சொல்லப்பட்ட அந்த வியாதி ஆனதுனால நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டவன். கலாத்தியர் 3:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு வசனம், அதாவது அதிகம் தெரிந்த ஒரு வசனம் இது. சிறு பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனால் அந்த மாதிரி வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு மூலமாகத்தான் நாம் வந்து அந்த பாவத்தின் விளைவுகளால் உண்டான அந்த சாபத்தையும் வியாதியையும் தரித்திரத்தையும் ஆளுகை செய்ய முடியும். அவ்வளவு ஆழமான வெளிச்சம் இந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆக நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வசனத்தை முதலாவது நான் இன்றைக்கு சில மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். பல மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் ஒரு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தின் வியாதிக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். ஆமேன், நான் மீட்கப்பட்டவன். இப்போ இந்த நிச்சயம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன், அதை நான் ஆளுகை செய்ய முடியாது, நியாயப்பிரமாணத்தின் வியாதிக்கு நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டவன், அந்த வியாதி நான் ஆளுகை செய்ய முடியாது என்று ஒரு நிச்சயம் எப்போ வரு என்று கேட்பீர் என்றால், அங்கே போட்டிருக்குது கிறிஸ்து நமக்காக சாபமானதினாலே. ஆங்கிலத்தில் ஹீ ஹிம்செல் பிகேம் கர்ஸ், அவரே வந்து அந்த சாபமானதினால. நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவன், அந்த சாபமும் அந்த வியாதியை ஆளுகை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து எனக்காக அந்த சாபமானதினால, அவரே சாபமானதினால, அங்கே சொல்லப்பட்ட அந்த வியாதி ஆனதுனால நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு வெளிச்சம் எனக்கு உண்டாகிறது. பல மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவே நமக்காக அந்த சாபம் ஆனதினால அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள். சரி, தொடர்ந்து வேறு மொழிபெயர்ப்பில் அவங்கள வாசிக்கிறேன். இன்னொரு இதில் போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நமக்கு அவர் விடுதலையை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார், வாங்கி கொடுத்துருக்கார். ஆமேன், அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் வந்து நம்மளை ஆண்டு கொண்டது, அதுலேருந்து நமக்கு விடுதலை வந்து விட்டது. கிறிஸ்து அந்த விடுதலை நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வருகிறது, நம் சார்பில் கிறிஸ்து சாபமானதினாலே டோராவில் சொல்லப்பட்ட சாபத்திலிருந்து, அதாவது 5 புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட கீழ்ப்படியாமையினால் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்ட இந்த சாபம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சாபத்திலிருந்து மேசியா நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, நம் சார்பிலே சாபமானதினாலே. அதான் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்துக்குரிய நங்கூரமாக எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிச்சம் தான், இந்த அறிவு தான். என் சார்பில் அவர் சாபமானதினாலே அந்த சாபத்திலிருந்து நான் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ பல மொழிபெயர்ப்பில் இந்த காரியம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து நான் வாசிக்கிறேனே, அங்கே போட்டிருக்குது, நம்முடைய இடத்திலே அவர் சாபமானதினாலே கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென், அங்கே நான் இருக்கணும், ஆனால் என் இடத்த என்ன செஞ்சார், அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பல இடத்துல வருகிறது. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், நியாயப்பிரமாணம் சொல்கிறது என்ன சொல்லுதா, நியாயப்பிரமாணம் சொல்கிறது நாம் சாபத்தின் கீழாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் நம்மகிட்ட சத்தம் கொடுக்குது, ஏ நீ வந்து கீழ்ப்படியாமையினால கத்தோடைய கட்டளையும்படி செய்யாத ஒரு மனுஷனால நீ வந்து சாபத்தின் கீழாக இருக்கிறாயின்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் போட்டிருக்கு, ஆனால் கிறிஸ்து நம்மை கிறிஸ்து சாபத்தை ஒழித்திருக்கிறார். எப்படி அப்படின்னு போட்டிருக்கு, நம்மிடத்தை அவர் எடுத்துக்கொண்டு தம்மை, அதாவது அவரை சாபத்தின் கீழாக வைத்து கொண்டதன் மூலமாக. எப்படி பார்த்தீங்களா, நாம நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கீழாக இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடத்த அவர் எடுத்துக்கிட்டு அவர் சாபத்தின் கீழாக போய்விட்டார். அதனால நான் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டிக்கொள்ளப்பட்டேன். ஆமேன், ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எனக்கு பதில அவர் அந்த இடத்த, நான் நிற்க வேண்டிய அந்த இடத்த அவர் எடுத்துக்கிட்டு என்னை விடுதலாக்கிட்டார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிப்போம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது,
கிறிஸ்து வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளும்படிக்கு அதற்குரிய விலைக்கரையத்தை செலுத்தி இருக்கிறாரு. என்ன செலுத்தினா நம்மை அங்கிருந்து விடுதலாக்க முடியுமோ அந்த விலைக்கரியத்தை கிறிஸ்து செலுத்தியிருக்கிறார் அப்படின்னு வருது பாருங்கள். அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, நம்மை அழிக்கிற சாபமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்துள்ளார். ஆமேன். நம்மை அழிக்கிற சாபமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்துள்ளார். எப்படின்னு கேட்டால், சாபத்தையெல்லாம் முற்றிலும் உறிந்து கொண்டதின் மூலமாக அவர் சாபமானார். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு பழையப்பட்ட சம்பவம் இருக்கில்லையா, அந்த மாறாவின் தண்ணீர் வந்து கசப்பாக இருக்குது, அந்த மரத்தை வெட்டி உள்ளே போட்டவொடனே அது என்ன செய்யுது, அந்த கசப்பெல்லாம் உறிந்து கொண்டது போல் இங்கே போட்டிருக்குது. நம்மை வந்து சாபமான வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டாராம். எப்படின்னு கேட்டால், கிறிஸ்து சாபமானதுனால. எப்படி சாபமானாராம், அந்த சாபத்தை எல்லாம் அவர் உறிந்து கொண்டார். ஆமேன். போட்டிருக்கு, முற்றிலும் உறிந்து கொண்டதன் மூலமாக. அப்புறம் போட்டிருக்கு, அந்த நேரத்திலேயே அதே நேரத்தில் சாபத்தை வல்லமேற்று போக செய்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம். நான் அடுத்து இப்போ தொடர்ந்து காண்பிக்க போகிறேன். பேசும்போது இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்போ வந்து அவர் சாபமானாரோ அதே நேரத்தில் அந்த சாபத்தை வல்லமேற்று போகும்படி செய்திருக்கிறார். அதுக்கு வல்லமை இல்லை, ஏன் மேலே வல்லமை இல்லை. வேற யாருக்கு வல்லமை காண்பிக்கலாம், ஆனால் என ஏன் மேலே வல்லமை காண்பிக்க முடியாது. இயேசு வந்து அதை வல்லமேற்று போகும்படி செய்திருக்கார், டிசால்வ் பண்ணியிருக்காருன்னு போட்டுருக்கு பாருங்கள். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு மொழிபெயர்ப்பு போட்டுருக்கு பாருங்கள், அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலாக்கி இருக்கிறாரு போட்டிருக்கு. ஆகவே நியாயப்பிரமாணம் என்னை தண்டிக்க முடியாது. நான் அதுக்கு கீழே கிடையாது, நான் அதுக்கு கீழே கிடையாது. அதனால் நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது, என்ன தண்டிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், என்னுடைய அந்த சாபத்தின் பாரங்களை இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்காக தண்டிக்கப்பட்டதுனால இப்போ நியாயப்பிரமாணம் என்னை தண்டிக்க முடியாது. ஆமென். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு வசனம் சொல்கிறோம், அதுலேருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வெளிச்சம் நமக்குள்ளே எவ்வளோ ஒரு நிச்சயத்தை உண்டாக்குகிறது. ஆமேன். அப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு நான் வர்றேன், ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே வர்றேன். என்ன வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில், அதாவது உபாம் 28 சாபத்தின் பட்டியலில் வருகிற எந்த சாபமும் ஆளுகை செய்ய முடியாது. அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்ட, அங்கே சொல்லப்பட்ட, அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சாபத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த சாபமாகவே ஆகியிருக்கிறாரு. அங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வியாதியும் இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த வியாதியாக ஆகினபடினால அந்த வியாதி என்ன ஆளுகை செய்ய முடியாது. நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கீழாகவே இல்லை. ஆமென்.